வெல்கம் பேக் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இஃப்தார் ரெசிபியில் நீங்கள் பார்க்க போகிறது சிக்கன் கராஹி ஆர் பெஷாவரி சிக்கன் சொல்லக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு அப்புறம் ஸ்டார் அனிஸ் ஒரு பிரியாணியில் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கிலோ சிக்கன் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அதை எதுவும் சேர்க்கக்கூடாது, இல்லை டேரெக்டாக வந்து சிக்கனே சேர்த்துடலாம். இது வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடணும், அதனால் சிக்கனை வந்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு போடுங்களா மேத்து இருக்கும். இது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ணணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்த தண்ணி ரிலீஸ் ஆகி நல்லா அது வத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வத்திருச்சு, அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு, சிக்கனும் நல்லா ரோஸ்டாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் போல் இதை வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனெலாம் போய் கொஞ்சம் ஒரு பச்சை வாசனெலாம் போயிருக்கும். அடுத்து நம்ம இதை தக்காளி சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் நல்லா பெரிய சைஸ் தக்காளி இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கலாம், மீடியம்னா 4 தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி அடுத்தது காரத்துக்கு வந்து பச்சை மிளகா எடுத்துக்கிறேன். நான் ஒரே ஒரு பச்சை மிளகா ரொம்ப உரைக்கும். உங்களுக்கு காரம் நிறைய வேணா எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கலாம். இது தக்காளி வந்து என்ன செய்யணும்னா ரெண்டாக கட் பண்ணணும். ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சிக்கன் மேலே வந்து தலைகள் அப்படியே வச்சிடணும். பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி திருப்பி வச்சிடணும். ஸோ நம்ம வச்சுட்டு மிக்ஸ்லாம் ஆட் பண்ண வேணாம், இப்படியே வச்சுருங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன், சின்னதாக எடுத்து தான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கும். ஸோ வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நல்லா மூடி போட்டு கவர் பண்ணுங்கள். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பார்த்தோன்னா அந்த மேல் தூள் அப்படி தனியாக பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் ஈஸியாக. இதுக்காக நம்ம இப்படி கட் பண்ணி வைக்கிறது. நமக்கு அந்த டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக வந்து நம்ம இப்படி ஈஸியாக வந்து இது மாதிரி செஞ்சிடலாம். ஸோ இந்த பாதி வந்து வெந்துருச்சு, அந்த சைடு இருக்கிற தக்காளி பார்த்திங்கன்னா வேகலை. ஸோ அதுக்காக மறுபடியும் நான் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா ஈஸியாக வந்துருச்சு. இப்போ நல்லா எல்லாம் வந்து தனியாக வந்துருச்சு, தக்காளி நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே மசாலா சேர்க்குறேன். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததான் மல்லித்தூள் ஒரு 1லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அது ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வந்து குக் பண்ணுங்கள். நல்லா வந்து சூப்பராக வந்து அந்த உங்களுக்கு அந்த லோ ஃப்ளேமில் அந்த லைட் ஹீட்லேயே வந்து நல்லா உங்களுக்கு சிக்கன் வந்து வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போட்ட மசாலாலாம் வந்து நான் உங்களுக்கு நல்லா வந்து இப்போ குக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரா ஃப்ளேம் அந்த ரா வந்து ஸ்மெல்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்து லிட் போட்டு குக் பண்ணிங்கன்னா அந்த கிரேவியெல்லாம் உங்களுக்கு வற்றி நல்லா மறுபடியும் வந்து உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப ஓவராக போட்டு அந்த வந்து நமக்கு கிண்டக்கூடாது. கிண்டோம்னா கறி வந்து ரொம்ப வந்து கலண்டுறோம். நான் 1/4 கப் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நல்லா காரமாக ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் தயிரை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம அடிக்கடி போட்டு வந்து கிண்டிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப வந்து கறி வந்து கலந்து கரைஞ்சிரும். ஸோ நல்லா 2 நிமிஷம் ஹை ஸ்பீடில் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கசூரி மேத்து இருக்கு இல்லையா, அதை லைட்டாக கையில் கொஞ்சமாக அந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துருங்க. மல்லித்தில அது கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கடைசியாக வந்து லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். லெமன் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் சேர்த்தாச்சு. ஃபைனலாக ரொட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது தான். அவ்வளோதான் அருமையான
சிக்கன் கராஹி ஆர் பெஷாவரி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் ரோட்டிக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இஃப்தார் ரெசிபி பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இஃப்தார் ரெசிபியில் உங்களை மீண்டும் நாளை சந்திக்கிறேன். அண்டில் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.